Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. ஈஸியான மெத்தட்ல சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இத செய்யிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சவாசனை போன பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. இங்கே நான் ஏற்கனவே 1/4 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கன் பீசஸை நான் இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாவில் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பை சேர்த்த பிறகு நான் குக்கரை மூடி விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, விசில் கொடுத்து முடிச்சாச்சு. வாங்க சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்த பிறகு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான சிக்கன் குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் குழம்பு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.